السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد على سيدنا محمد وآله وصحبه أجمعين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا محي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عبادي ليس لك عليهم سلطان صدق الله العلي العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே, பாசத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பிற்கினிய மாணவர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளைய சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்பப்பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்ற மன்னர் மஹ்மூது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும், அல்லாஹுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, சென்ற ஆண்டு சென்ற நமது கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான தொடர்ச்சொற்பொழிவின் நிறைவு நாள் அன்று நமது இதயத்தில் என்றும் மறக்க முடியாத நம்முடைய ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள் தஹல்லகூ பி அஹ்லாகி ரசூலில்லா என்ற ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஔசுல் ஆலமை நிகழ்த்திய உரைகள் நம் காதுகளில் இன்றும் ரீங்காரம் இடுகிறது. அல்லாஹ் அவர்களுடைய கபரையும் நம்முடைய காதிரியா தரீகா மற்றும் பல்வேறு தரீகாக்களுடைய ஷேகுமார்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் நம்முடைய மஹலராவனுடைய பேராசிரியர்கள் மஹலராவுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவர்களுடைய கபறுகளையும் ஒளி பொருந்தியதாக ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிறைவு நாட்களை பற்றி, அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் விடைபெறுகிற அந்த நிகழ்வுகளை பற்றி சில விஷயங்களை உங்கள் முன்னால் தெரிவிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், இறுதி நபியின் இறுதி நாட்கள் என்று பல்வேறு இடங்களிலே பயான்களும் உரைகளும் நடைபெறுகிற அதே கட்டத்தில் நன் கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிறைவு நாட்கள் எப்படி அமைந்திருந்தது, அவர்களுடைய வாயிலிருந்து நிறைவு நாட்களில் வந்த வார்த்தைகள் எவை என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் சிந்திப்பதற்கு முன்னால், இந்த உலகம் தோன்றுவதன் அடிப்படையை அல்லாஹ் எப்படி அமைத்தான் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் படைக்கிறான். படைத்து விட்டு இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு திட்டம் வைக்கிறான். அந்த திட்டத்தில் ஏதோ ஆபத்து நிகழ்ந்து விடுகிறது என்பது பொருள் அல்ல. இபிலீஸின் மூலமாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை காரணமாக்கி இந்த உலகத்தில் நபிமார்களை இறக்க வைக்க அவன் தீர்மானிக்கிறான். அந்த அடிப்படையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மரியாதை செய் என்று சொல்லுகிற பொழுது இபிலீஸ் லஅனத்துல்லா, நான் மரியாதை செய்ய மாட்டேன், சுஜூது செய்ய மாட்டேன் என்று கர்ஜிக்கிறான். எல்லாம் அல்லாஹுடைய திட்டம். அல்லாஹுடைய லஅனத்துக்கு ஆளாக்கி அவனை இந்த உலகத்திலே சபிக்கப்பட்டவனாக அல்லாஹ் இறக்குகிறான். இது மனித படைப்பு இந்த உலகத்தில் தொடங்குவதின் முதல் தொடக்கம். அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இபிலீஸ் விளையாடுகிறான். அந்த விளையாட்டின் காரணத்தை அடிப்படையாக்கி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறங்க வைக்கிறான். அருமையானவர்களே, இபிலீஸ் மட்டும் அதை செய்யவில்லை என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கனியை சாப்பிடவில்லை என்றால் நாமெல்லாம் உலகத்தில் வந்திருக்க மாட்டோம், சொர்க்கத்திலேயே இருந்திருப்போம் என்ற வாதம் சரியல்ல. ஏதோ ஒரு விபத்து நடந்து அல்லாஹ் நம்மை எல்லாம் சொர்க்கத்தில் வைக்கலாம் என்று தீர்மானித்து அந்த தீர்மானம் ஏதோ ஒரு ஆபத்தின் மூலமாக தடுக்கப்பட்டது என்பதல்ல பொருள். அல்லாஹ் தீர்மானித்தான் உலகத்தில் நபிமார்கள் பிறக்க வேண்டும், வலிமார்கள் வாழ வேண்டும், குத்துபுமார்கள் கோலையும் சிறக்க வாழ வேண்டும் என்ற அடிப்படையை அல்லாஹ் உருவாக்கியதினால்தான் இபிலீஸின் விளையாட்டு நடந்தது. நாதாக்கள் நல்லடியார்கள் சொல்வார்கள், இபிலீஸ் அப்படி விளையாடவில்லை என்றால், இபிலீசனுடைய விளையாட்டு நடக்கவில்லை என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கனியை புசிக்கவில்லை என்றால் உலகத்தில் ஒரு நபியாவது தோன்றியிருக்க முடியுமா? உலகத்தில் ஒரு கொத்துவு பார்த்திருக்க முடியுமா? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்திருக்க முடியுமா என்று பார்க்கிற அந்த கட்டத்தை நினைக்கிற பொழுது இபிலீசுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் ஒரு வாதம் நடக்கிறது. இபிலீஸ் சொல்கிறான், உலகத்தில் உள்ள மக்களையெல்லாம் நான் கெடுப்பேன். அல்லாஹ் அதற்கு சவால் விடுகிறான், இன்ன ஐபாதி, இன்ன ஐபாதி, என்னுடைய அடியார்கள் நிச்சயமாக, லைஸ லக அலைஹிம் சுல்தான், உனக்கு அவர்களின் மீது அதிகாரம் இல்லை. என்னுடைய அடியார்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் தானே அத்தனை பேரும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தானே. அல்லாஹ் சொல்கிறான், நான் பெற்ற பிள்ளை என்று தாய் சொல்வதை போல, என்னருமை மாணவன் என்று ஆசிரியர் சொல்வதை போல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ன ஐபாதி, என்னுடைய அடியார், அவர்களின் மீது இபிலீஸே உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த இபாதுகளில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அந்த இபாதுகள் யார்? அல்லாஹ் என்னுடைய அடியார் என்று சொன்னானே, அதில் முதல் அந்தஸ்தை பெறுபவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா, மக்கா தந்த மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாதர், நம் இதய நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழித்தொடரில் வந்தவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் வந்த அத்துணை நபிமார்களும். அதற்கு பின்னால் வலிமார்கள், உத்துமார்கள், அவுசுமார்கள். இபிலீசனுடைய அல்லாஹுவிடத்திலுள்ள அந்த வாதத்தை முறியடிப்பதற்காக அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட அடியார்கள் தான் நபிமார்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், ஓசுமார்கள். நம் கல்வில் நிறைந்திருக்கக்கூடிய ஓசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு, முஹியுத்தீன் அந்த பெயரை கேட்டாலே ஒரு கணம் இதயங்களை ஆட வைக்கக்கூடிய பெயர். அப்துல் காதிர் என்ற அந்த பெயரை கேட்டாலே, அந்த பெயரை சொல்லுகிற நிமிடத்திலேயே இதயத்தில் ஒரு விதமான ஆட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த அற்புதமான பெயரின் சொந்தக்காரர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் ஹவுஸுல் ஆலமிடம் சொல்வானாம், உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் ஒரு குதிரத்தை,
என்ன குதிரை தெரியுமா, என்னுடைய பெயருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குமோ அதே அளவு ஆற்றலை உங்கள் பெயருக்கு நான் தந்திருக்கிறேன். எனவே தான் யா முஹியுத்தீன், யா அப்துல் காதிர் என்று அழைக்கிற பொழுது ஒரு ஆட்ட சக்தி, ஒரு அபூர்வ சக்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அந்த கௌசுல் ஆலம் இதயங்களை எப்படி மாற்றி அமைத்தார்கள், அந்த கௌசுல் ஆலம் இதயங்களை எப்படி பக்குவப்படுத்தினார்கள், அதிலும் அருமை பெரியவர்களே, காயல் பதியை சார்ந்தவர்களே, நம்முடைய காயல் மாநகருக்கும் இஸ்லாத்திற்கும் இடையில் இருக்கிற தொடர்பை நினைத்து பாருங்கள். இஸ்லாம் தழைத்து வளருகிற ஆரம்ப கட்டத்திலேயே காயல் பகுதிக்கும் இஸ்லாம் வந்து தழைக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்திலேயே இஸ்லாம் காயல் பதிக்கு வந்ததாக வரலாறு தெரிவிக்கிறது. ஹவுசுல் ஆலமுடைய அருட்பார்வை காயல் பட்டணத்தில் என்றும் விழுந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் அதை தொடரச் செய்வானா. அதற்கு இடையூறாக எத்துணை இயக்கங்கள், எத்துணை சகாப்தங்கள், எத்துணை திரிமறைகள் நடந்தாலும் அதை அல்லாஹ் தவிடுபொடியாக ஆக்குவானாக. அருமையான சகோதரர்களே, ஹவுசுல் ஆலமால் உருவாக்கப்பட்ட அந்த அகப்பார்வையின் சொந்த ஊர் இந்த காயல் பதி. ஹவுசுல் ஆலம் சிலருக்கு குத்துபனுடைய பட்டத்தை கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்த பகுதி நம்முடைய காயலின் மத்திய பகுதி. அருமையானவர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் காட்டுவதற்காக அப்துல்லாஹில் காதிரியில் பகதாதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பகதாதிலிருந்து நமது பகுதிக்கு அனுப்ப வைத்து, இந்திய மத்திய காயல் பகுதியில் ஒரு இடத்தை வாங்க வைத்து, அந்த இடத்தில் என்றும் மிளிரக்கூடிய மஹலரா என்ற அற்புத ஸ்தாபனத்தை உருவாக்கி அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வல்லமையை இந்த பகுதிக்கு உருவாக்கி காட்டி சென்றார்களே, அந்த தொடர்பை நினைத்து பாருங்கள். அடுத்து வாருங்கள், ஷம்சுல் ஹக் காதிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொடர்பை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஹைதராபாத் சூஃபி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொடர்பை நினைத்து பாருங்கள். இன்றும் காயல் பதிக்கும் ஹவுசுல் ஆலமுக்கும் ஒரு அகத்தொடர்பு இருக்கிறது. அதை பாதுகாக்கிற பொறுப்பு இந்த மஹலராவுக்கு நிரம்பமே இருக்கிறது. அல்லாஹ் அதை நம்முடைய நிர்வாக பெருமக்களை கொண்டும், நம்முடைய ஆசிரிய பெருமக்களை கொண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக மஹலரத்துல் காதிரியா என்ற உயர் ஸ்தாபனத்தை கொண்டும் அல்லாஹ் நிலைவரச் செய்வானா. உலகத்தில் எந்த நாதாவாலும் தெளிவுபடுத்த முடியாத 73 கூட்டங்கள் இந்த சமுதாயத்தில் பிறக்கும் என்றார்களே, அந்த 73 கூட்டங்களையும் கல்வில் நிறைந்த ஹவுசுல் ஆலம் தன்னுடைய உன்யாவில் தெரிவிப்பார்கள். தன்னுடைய உன்யாவில் அவர்களையே கோடிட்டு காட்டுவார்கள். 72 கூட்டம் யார், ஹவாரிஜியாக்கள் யார், முஹத்தசிலாக்கள் யார், கர்ராமியாக்கள் யார், இவர்களுடைய அறிமுகங்கள் என்ன, இவர்களுடைய அடையாளங்கள் என்ன, இவர்கள் என்ன பெயரில் வருவார்கள், அதையெல்லாம் ஹவுசுல் ஆலம் அவர்களையே சொல்லி காட்டுவார்கள். தன்னுடைய வாதத்தின் மூலம் அவர்களையே நிறைவுபடுத்தி காட்டுவார்கள். வலா இஸ்மலஹும், அவர்களுக்கு எந்த பெயரும் இல்லை. ஒரே ஒரு பெயர் தான். என்ன பெயர் தெரியுமா? ஓஹும் அஸ்ஹாபுல் ஹதீஸ், நாங்கள் குர்ஆன் ஹதீஸின் சொந்தக்காரர்கள் என்பார்கள். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, நினைத்து பார்க்க வேண்டும், ஹவுசுல் ஆலம் யாரிடத்தில் பேச வேண்டும், யாருக்கு பின்னால் நின்று தொழுக வேண்டும், யாருக்கு சலாம் சொல்ல வேண்டும், யாருக்கு சலாம் சொல்லக்கூடாது என்பதையெல்லாம் ஆதிரியா மக்களுக்கு வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். இதை பற்றி கேள்வி கேட்பதற்கு உலகத்தில் யாருக்கும் தகுதி இல்லை. அருமையானவர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நாம் யாரோ அநாதை மக்கள் அல்ல, நாம் யாரோ அநாதை மக்கள் அல்ல, நமக்கு வழிகாட்டிகள் இல்லாமல் இல்லை. ஹவுசுல் ஆலம் சொல்லி காட்டுவார்கள், ஃபஅலல் முஃமின், முஃமினின் மீது கட்டாயம் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கும் இங்கே பணிபுரிய புரியவர்களுக்கும் இங்கே இருக்கிற நிர்வாக பெருமக்களுக்கும் ஹஸரத் அவர்கள் சொல்லுவதை போல மஹ்லராவுக்கு நாம் என்றும் கடமைப்பட்டவர்கள். மஹ்லரா நம்மை வாழ வைக்கிறது, நமக்கு உயிர் கொடுக்கிறது.
கௌஸுல் ஆலம் நம்முடைய தலைவராக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், எந்நேரத்திலும் சுன்னத்துல் ஜமாத்தை உங்கள் இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்வார்கள், சுன்னத் என்றால் என்ன தெரியுமா? மா சன்னஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பாதை. ஜமாஅத் என்றால் என்ன? மத்தஃபக அலைஹி அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வழிமுறை. இந்த இரண்டு வழிமுறையும் எதை காட்டுகிறதோ அதைத்தான் நமக்கு காட்ட வேண்டும். வழிமுறையாக கௌஸுல் ஆலமை பற்றி தெளிவாக காயல் பட்டினத்துக்கு சொன்னவர்கள் யாராக இருக்க முடியும்? சதக்கத்துல்லாஹில் காஹிரியில் காதிரியில் கிர்கதி ரதியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உமன் யுனாதிஸ்மி அல்ஃபம் பி ஹல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி. யார் அழைக்கிறாரோ, கௌஸுல் ஆலம் சொல்கிறார்கள், கௌஸுல் ஆலம் சொல்வார்கள். எந்த கௌஸுல் ஆலம் தெரியுமா? தன்னுடைய மரண நேரத்தில் சொன்ன வார்த்தை, ஆன லுப்புன் பிலா திஷிரின், நான் அத்துணையும் அற்புதமான மனிதன், என்னிடத்தில் வேஸ்ட் என்பதே இல்லை. நான் யார் தெரியுமா? தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய மக்களை அழைத்து சொல்லுகிற வார்த்தை, எனக்கும் அருமை மக்களே, உங்களுக்கும் படைப்பினங்கள் அத்துணைக்கும் மத்தியில் ஒரு தொலை தூரம் இருக்கிறது. எந்த தொலை தூரம் தெரியுமா? மா பைன சமாயிவல் அர்த், வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள தொலை தொடர்பு. கௌஸுல் ஆலமை விளங்க வேண்டும். கௌஸுல் ஆலமால் உருவாக்கப்பட்ட இந்த புனிதம் மிக்க ஸ்தாபனம், யாரும் இதனுடைய நிர்வாகிகளோ ஆசிரியர்களோ அல்ல. கௌஸுல் ஆலமே சொல்லட்டும், அவர்கள் சொல்வார்கள், வஹம்ரி பி அம்ரில்லா, வஹம்ரி என்னுடைய கட்டளை இருக்கிறது, அது என் கட்டளை அல்ல, பி அம்ரில்லா அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். இன் குல்து குன் ஃபயகூன், நான் குன் என்று சொன்னால் உண்டாகிவிடும், நான் குன் என்று சொன்னால் உண்டாகிவிடும். வகுல்லு வகுல்லும் பி அம்ரில்லாஹி ஹுக்மி வகுத்ரதி. அருமையான சகோதரர்களே, கௌஸுல் ஆலம் சொல்வார்கள், எல்லா அல்லாஹ்வுடைய விஷயமும் என்னை கொண்டு அல்லாஹ் அதை நிறைவேற்ற வைக்கிறான், இதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். சுன்னத்துல் ஜமாஅத்தோடு கட்டாயமாக கடமையாக உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு முஅத்தஸிலாக்கள் இல்லை, ஹவாரிஜியாக்கள் இல்லை, கர்ராமியாக்கள் இல்லை, இது போன்ற எத்தனையோ கூட்டங்கள் இல்லை. ஆனால் அத்துணை கூட்டங்களுடைய அகீதாக்களும் பல்வேறுபட்டதாக சமுதாயத்தில் பல்வேறு பெயர்களுக்கு மத்தியில் இன்றும் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் கௌஸுல் ஆலம் நினைவுபடுத்தி காட்டுவார்கள், சுன்னத்துல் ஜமாத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டாம், சுன்னத்துல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டாம். வலா யுஸல்லிமு அலைஹிம், என்ன காரணம் தெரியுமா? நான் சொல்லவில்லை, அஹ்மது இப்னு ஹம்பல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யாராவது சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாற்றமானவனுக்கு சலாம் சொன்னான் என்றால் அவன் பிதத்தை ஆதரிக்கிறான், இந்த மார்க்கத்தை நாசமாக்கிறான், பிதத்துக்காரரை ஆதரிக்கிறான் என்பது பொருள் என்று நீண்ட விளக்கத்தை தன்னுடைய உன்யாவின் 80வது பக்கத்தில் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். விளக்கம் தேவையானால் நாம் பார்த்து கொள்ளலாம். அருமையான சகோதரர்களே, ஏன் இப்படி சொன்னார்கள்? ஏன் இப்படி கௌஸுல் ஆலம் சொன்னார்கள்? இபிலீசினுடைய மறைமுகமான எத்தனையோ தந்திரங்கள் இருக்கும். நேரடியாக வந்து மோதி பார்ப்பான், விடமாட்டார்கள் முஸ்லிம்கள். குஃபுரனுடைய வாதத்தை கொண்டு வந்து பார்ப்பான், விடமாட்டார்கள் முஸ்லிம்களுடைய அதே பாணியில் வந்து பார்ப்பார்கள். அவர்களையும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அகீதாவினுடைய அடிப்படை தன்மையை கௌஸுல் ஆலம் நமக்கு நினைவுபடுத்தி தருவார்கள். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, நேரத்தின் குறிப்பு கருதி நான் அடுத்த கட்டத்துக்கு வருகிறேன். கௌஸுல் ஆலம் யார்? கௌஸுல் ஆலமுடைய நிலைமை என்ன? கௌஸுல் ஆலமிடம் வலிமார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? நாம எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது வேறு. அலியுல் ஹீத்தி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை சொல்லி காட்டுவார்கள். அவர்கள் யார்?
அக்காலத்தில் குத்துபாக வாழ்ந்தவர்கள். குத்துபினுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள் தன்னுடைய மாணவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். யாரை பார்ப்பதற்கு? ஹவுசுல் ஆலமை பார்ப்பதற்கு வருகிறார்கள். அருமையானவர்களே, அருமையானவர்களே, என்றும் நம்முடைய பகுதிக்கும் ஹவுசுல் ஆலமுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை நாம் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹவுசுல் ஆலமை பார்ப்பதற்காக அலியில் ஹீத்தியிறது எல்லாம் அவர்கள் தன்னுடைய மாணவர்களையும் தோழர்களையும் அழைத்துக் கொண்டு வருகிற கட்டத்தில் திஜிலா நதிக்கரையில் இறங்குகிறார்கள். இறங்குகிற பொழுது சொன்னார்களாம், நக்கு குலூபக்கும். நம்முடைய தைக்கா சாஹிப் அப்பா அவர்கள் என்ன சொல்வார்கள்? நக்கி கல்பி மின் துஹூரில் கைரி சூஇல் ஆதபி. சாதாரண வார்த்தை அல்ல. இறைவா எனக்கு அவலைத்தா என்று கேட்கவில்லை. கல்வி இறைவா ரப்புல் ஆலமீனே, என் இதயத்தை பரிசுத்தப்படுத்து ரப்புல் ஆலமீனே. என் இதயத்தில் அழுக்காறுகளோடு நான் கைகட்டினால் அது தொழுகையாக இருக்காது. அழுக்காரோடு நான் நோன்பு வைத்தால் அந்த நோன்பு நோன்பாக இருக்காது. அழுக்காரோடு ஹஜ்ஜு செய்தால் பெருமை பிடித்தவனாக நடந்து விடுவேன். எனவே தான் சொல்லி காட்டுகிறார்கள், நக்கூ குலூபக்கும், உங்களுடைய இதயங்களை முதலில் கழுகி சுத்தப்படுத்துங்கள். வஹ்ஃபலூ ஹவாத்திரக்கும், அது போதாது, இதயத்தில் இருக்கிற ஊசலாட்டங்களை மாற்றுங்கள். யாரிடத்தில் செல்கிறோம்? பிரதமரிடத்தில் மனு கொடுப்பதற்காக செல்லுகிறவன் தன்னை பக்குவப்படுத்துகிறான், ஆடைகளை சரி செய்கிறான், ஒழுக்கமாக செல்லுகிறான். செல்போன் சுவிட்சை ஆன் செய்து விட்டா போவான். நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்களையே பார்க்கிறோம், மக்பராக்களில் துவா ஓதிக்கொண்டு நிற்கிற பொழுது போன் வருகிறது என்று செல்போனை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார்கள். காரணம் கேட்டால், முக்கியமான ஒரு காலம், முக்கியமான கால். எங்கிருந்து வந்தது? அல்லாஹுவோடு பேசிக் கொண்டிருக்கிற நமக்கு, தக்கா சாஹிப் ஒலியுல்லாவோடு உரையாடி கொண்டிருக்கிற நமக்கு, உமர் வலியுல்லாவோடு உரையாடி கொண்டிருக்கிற நமக்கு, அதைவிட மேலான ஒரு கால். அல்லாஹு பாதுகாப்பானாக, அல்லாஹு பாதுகாப்பானாக. ஒழுக்கத்தை பேண வேண்டும். ஒழுக்கம் இல்லாததின் காரணத்தினால் தான் இபிலீஸ் தரம் தாழ்ந்தான். அவன் சுஜூது செய்யலைன்னு காரணம் இல்லை. சுஜூது செய்யாததினால் அவன் நரகத்துக்கு போனான் என்ப காரணம் சரியல்ல. ஏன்? சுஜூது செய்யாத உடனேயே அல்லாஹ் அவனை பிடித்து லானத்துக்கு ஆளாக்கி இருக்க வேண்டும். அல்லாஹ் செய்யல, அவனிடத்திலேயே கேட்கிறான், ஏனப்பா நீ சுஜூது செய்யலன்னு கேட்டான். அல்லாஹ் தெரியாம சுஜூது செய்யலன்னு சொல்லி இருந்தா தப்பி இருப்பான். அவன் அகம்பாவம் கொண்டான், ஆணவம் கொண்டான், செருக்கடைந்தான். நான் யார், ஆதம் யார், நீ யார், மூன்று பேருக்கும் ஒரு நிஸ்பத்தை உண்டாக்கினான், ஒரு சுற்று கிரக்கத்தை உண்டாக்கிறான். நீ யார் இறைவன், நான் யார் மலக், அவர் யார் மனிதர், மூன்று பேருக்கும் என்ன தொடர்பு என்று அல்லாஹ்வுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். அதனால் தான் லானத்துக்கு ஆளானான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அலியில் ஹீத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இதயத்தில் இருக்கிற ஊசலாட்டங்கள் இருக்கிறதே, அதை மாற்றுங்கள், அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஃபஇன்னஹு நுரீது அன் நதுஹுல அல சுல்தான். நாம் யார்கிட்ட போகிறோம் தெரியுமா? அல்லாஹ் நமக்கும் பகதாதிற்கு செல்லுகிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஹவுசுல் ஆலமை சந்திக்கிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அவர்களிடமிருந்து ஏதாவது பிச்சை வாங்குகிற பாக்கியத்தை நமக்கு நிறைவாக தந்தருள் புரிவானாக. அலியுல் ஹீத்தி சொல்லுகிற வார்த்தை இதுதான். நாம் யாரிடத்தில் செல்கிறோம் தெரியுமா? சுல்தானிடத்தில் செல்லுகிறோம். சுல்தான் யார்? உலகத்தில் இருக்கிற பிரதமர் அல்ல, ஜனாதிபதி அல்ல, அடக்கி ஆளுகிற வல்லரசுகள் என்ற கேடுகட்ட நாடுகள் அல்ல. சுல்தான் அல்லாஹ்வுடைய சுல்தான். ஒருவர் சொல்லி காட்டுவார்கள், ஹவுசுல் ஆலம் யார் தெரியுமா? இன்ன பாசல் அஷ்ஹபி சுல்தானுர் ரிஜால். பாசல் அஷ்ஹப், ஹவுசுல் ஆலம் யார் தெரியுமா? சுல்தானுர் ரிஜால், மனிதர்களின் எஜமானர். மனிதன் யார் யார் இருக்கிறார்களோ, மனிதர் என்று யார் யார் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எஜமானன் ஹவுசுல் ஆலம் தான். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுவார்கள், ஜாஹபி இஷ்டின் ஒமாத்தபி கமாலின். ஜாஹபி இஷ்டின், இஷ்டை கொண்டு வந்தார்கள்,
இஷ்க் ஐன் ஷீன் காஃப் இந்த மூன்றுக்கும் சேர்த்து கூட்டினால் 91 வரும். அது கௌசல் ஆலமுடைய வாழ்நாள். அவர்களுடைய மௌத்து அதை இணைத்து பார்ப்பதற்காக சொல்லி காட்டுவார்கள். கமால் கமால் என்பதை இணைத்து பார்க்கிற பொழுது நமக்கு விளங்கும் கமால் என்பதனுடைய கூட்டுத்தொகையாக வரக்கூடிய எண்ணிக்கை. அதை இரண்டையும் சேர்த்து பார்க்கிற பொழுது 561 என்று வருகிறது. அதுதான் ஹவுசுல் ஆலமுடைய மரணம். அவர்கள் இஷ்கை கொண்டு வந்தார்கள், கமாலை பூர்த்தியாக்கினார்கள், 561 சென்றார்கள். இதைத்தான் அலியுல் ஹீத்தி தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்வார்கள், இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், யாரிடத்தில் செல்கிறோம் என்று சொல்லி இறுதியாக வாசலுக்கு போகிறார்கள். ஹவுசுல் ஆலமுடைய வாசலுக்கு போகிறார்கள். போகிற பொழுது சொன்னார்களாம், உங்களுடைய காலணிகளை கலட்டிவிட்டு வாசலிலேயே நின்று கொள்ளுங்கள், வாசலிலேயே நின்று கொள்ளுங்கள். 18 வயது ஹவுசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லாஹு அவர்கள் பாக்தாதில் நுழைகிறார்கள். இஸ்லாமிய கலாசாலை, அந்த கலாசாலையின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கிற கட்டத்தில் அந்த கலாசாலையில் இடமில்லை. ஆனால் ஹவுசுல் ஆலமை அவர்களுடைய அருள் முகத்தை பார்த்த வாயிற்காவலன் வந்து சொன்னாராம், ஹவுசுல் ஆலம் அப்துல் காதர் என்பவர் வந்திருக்கிறார், அருள்முகத்தின் சொந்தக்காரர், அவருக்கு இடமில்லை என்று நாம் சொல்வதா? இடமில்லை என்று சொல்ல முடியாது. அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் இடமில்லை என்று சொல்ல வேண்டாம். ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை எடுத்து அந்த சொம்பு நிறைய தண்ணீரை ஆக்கி இதை அந்த மாணவர்கிட்ட கொண்டு போய் காட்டிவிடுங்கள், தண்ணீர் இனிமேல் விடுவதற்கு ஒரு சொட்டு கூட இடமில்லை, உள்ளே கல்லூரியில் இடமில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். தண்ணீரை கொண்டு வந்து வாயிற்காவலர் பக்கத்தில் வைக்கிறார். வைத்ததும் ஹவுசுல் ஆலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பூந்தோட்டத்தில் இருந்து ஒரு மலரை பறிக்கிறார்கள். பறித்த அந்த தண்ணீருக்கு மேலே வைக்கிறார்கள். வைத்துவிட்டு உங்கள் வேந்தர்